சலாம் அலைக்கும், எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நான் சொல்ற போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சாரி, மை நேம் இஸ் மதன், கமிங் ஃப்ரம் குஜராத். நான் சொல்ற போற விஷயம் பார்த்தா மீடியாக்களே வந்து கிடையாது, மத்தவங்க சொல்லி கேட்டது கிடையாது, நிஜமா நடந்த ஒரு உண்மையான சம்பவம் பை சார். என் நண்பன் ஒரு ஹிந்து, அவன் மணந்த பெண் ஒரு முஸ்லீம். ஆனால் ஒரு ஒரு காலத்தில் இரண்டு பேருக்கும் காதல் மலர்ந்து விட்டது. காதல் மலர்ந்த உடனே கல்யாணம் என்ற கோலத்தில் இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடித்து விட்டு அந்த இஸ்லாமின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்து சென்றிருந்தார்கள். இஸ்லாமுடைய அவங்க அப்பா என்ன பண்ணுகிறார், அந்த பெண்ணை மட்டும் நீ வா என்னுடைய வீட்டுக்கு என்ற அவங்க பெண்ணை மட்டும் அழைத்து விட்டு அந்த பையனை மட்டும் வெளியே நிப்பாட்டி விட்டார். இரண்டு வாரத்துக்கு முன்னாடி அவனை நான் என்னுடைய சென்னையில் நான் சந்தித்தேன். அவனுடைய பேர் என்ன கேட்டால் விஜயகுமார். என்னுடன் படித்த ஒரு சகோதரன் தான், கல்லூரியில் படித்த சகோதரன் தான் விஜயகுமார். அப்ப என்ன எடுத்து என்ன பார்த்த உடனே, என்னடா நண்பா, ஏன் தாடிதான் வச்சிருக்கு, என்ன சொன்ன உடனே இந்த மாதிரி கோலங்கள் எல்லாம் சொல்ல உடனே நானே சற்று வியந்து விட்டேன். காதல் என்பது வந்து ஜாதி மதம் இனம் எல்லாம் வருவதில்லை. ஆனால் ஏன் இப்படி அவனுடைய அப்பா இந்த மாதிரி கேள்வியை எழுப்பிவிடலாம் தெரியவில்லை. அதனால் நான் ஒரு வாரம் நான் ரூம் போட்டு அவனுடைய மதனாலே நான் மாறிவிட்டு அவனுடைய பேர் இப்ப என்னவென்று கேட்டால் விஜயகுமார் சலீம் முகமது. ஹிந்துவாக இருந்தவன் முஸ்லீமாக மாறிவிட்டான். அதனால் ஹிந்துவாக இருக்கும் அவனுடைய அப்பா அம்மா அம்மை தம்பி அக்கா யாரும் அவனை மதிக்கவில்லை. இன்று வரைக்கும் நேற்று கூட என்னை அவனுடைய அம்மா என்னிடம் தொலைபேசியில் அழைத்து, தம்பி இந்த மாதிரி ஆகிவிட்டது, அதனால் என் சகோதரர்களுக்கு என்னுடைய பையன்களுக்கு யாரும் பெண் தருவதில்லை, பெண் வாங்குவர்கள் பையன் கொடுப்பதில்லை, இந்த மாதிரி நிலைமை ஏற்படுகிறது, என்னவென்று தெரியவில்லை என்று என கூறினார்கள். நான் எனக்கு இதனுடைய விளக்கம் எனக்கு தெரியவில்லை. இன்று இன்சா அல்லாஹ் ஏதோ ஒன்று என்னை அழைத்து விட்டார், என்னுடைய நண்பனாக நான் வந்துவிட்டேன். இதற்குரிய விடையை நீங்கள் சற்று தாருங்கள், இல்லை நான் கூறுவது தப்பாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அவர் நல்ல ஒரு தேவையான ஒரு கேள்வி கேட்குறாருங்க. அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சமூக நல்லிணக்கம் கருதி சில விஷயங்களை வந்து நம்ம அங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது. பொதுவாக திருமணம் என்பதற்கு இல்லையா, அவங்களா விரும்பி திருமணம் பண்ணுதல், காதல் கல்யாணம்னு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று வந்து பெற்றோர்களா பார்த்து முடிவு பண்ணி பண்ணுற கல்யாணம்னு ஒன்று இருக்கிறது. அவங்களா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாங்கிறது வந்து அது ஒரு உரிமைங்கிற வகையில் சரியாக இருந்தாலும், இந்த விஷயங்களில் 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சுரக்கிற ஹார்மோன் பிரச்சனையின் காரணமாக அவங்க அதில் சரியான முடிவு எடுப்பது கிடையாது. அந்த ஹார்மோன் தான் அவங்களை எடுக்க வைக்கும். ஆனால் வந்து அந்த 20 தாண்டி ஒரு மெச்சூர் ஆகிட்டான்னு வைங்க, அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுகள் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு தனக்கு ஒரு ஆண் வேண்டும், அந்த ஹார்மோன் அந்த ஒரு மெசேஜ் தான் வைக்கும். அவன் என்ன மாதிரியாக இருந்தாலும் அவன் மேல ஒரு ஈடுபாடு வந்து விட்டது என்று சொன்னால் பார்க்கறோம், ஆச்சரியப்படுவான், இந்த பொம்புல இவனை போய் விரும்பி இருக்கலான்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படிப்பட்டவனை கூட விரும்பிடுவாங்க. பார்த்தாலே பார்க்க சகிக்க முடியாத அளவுல இருந்தா கூட அவளால் விரும்பிட்டான்னு சொன்னா, தாய் தகப்பன் அவங்க கொண்டிருக்கிற மதம் கொள்கை ஜாதி எல்லாத்தையும் விட அவன் தான் பெரிதாக தெரியுங்கிற ஒரு பருவம் அந்த டீனேஜ் பருவம். அப்பதான் அந்த ஹார்மோன் வந்து பெண் என்பதற்கான ஹார்மோன், அது வரைக்கும் இல்லாத ஹார்மோன் உடம்புல சுரக்கும் பொழுது அப்ப என்ன செய்வதுன்னு தடுமாற்றம் வந்து அந்த அந்த செக்ஷன் மட்டும் தப்பு தப்பா வேலை செய்யும். மற்ற செக்ஷன்லாம் கரெக்டா படிப்பாங்க, பாடங்கள்லாம் கரெக்டா வேலை செய்யும். அந்த ஹார்மோன் தொடர்பான செக்ஷன் மட்டும் என்ன செய்யும், தப்பு தப்பா ஏதாவது ஒரு நமக்கு அரவணைப்பு வேணும் இப்படிங்கிறது தான் அவர்களுக்கு பிரத்யேகமா இருக்கும். அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு ஒரு தாய் தந்தையர் எடுக்கிறது வந்து எப்படி இருக்கும், இவனுடைய பழக்கம் என்ன, இவன் நண்பர்கள் யாரு, இவன் குடிப்பழக்கம் உள்ளவனா, வேஷம் போடுறானா, வேற எவ்வளையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவன் கெடுத்து நாசமாக்கி விட்டுருக்கிறானா, இதெல்லாம் வந்து அவனை சம்பாரிச்சு சோறு போடுவானா, அவன் குடும்பத்தார்கள் அந்த பொண்ணு போய் வாழும்போது நல்லபடியா வைக்கக்கூடிய நன்மக்கள் தானா, இதுகளை எல்லாம் என்ன செய்வாங்க, தாய் தகப்பன் குடும்பத்தார் பார்க்கும் பொழுது முன்புட்டையும் விசாரிப்பாங்க, ரகசியமாகலாம் விசாரிப்பாங்க. ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும் பொழுது வெறுமனே அந்த உடல் ரீதியான ஒரு தேட்டத்தை கடந்து அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய வருமானம், அவனுடைய குடும்ப பின்னணி
இதுகளெல்லாம் என்ன, இது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இது நீங்கள் பார்க்குறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டு ஒரு மாதத்தில் கொலை பண்ணிட்டு போனவரெல்லாம் பார்க்குறீங்க. அந்த ஆசை அடங்கிய பிறகு அந்த பெண்களை வந்து மனுஷமா காமத்துக்காக பண்ணுறவனும் இருப்பான் ஆம்பளையில், அப்படி எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இவரை இவனையும் லவ் பண்ணுறன் இருப்பான். இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு விளங்காது, அந்த நேரத்தில் சொன்னாலும் புரியாது. அவன் ஏற்கனவே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தையை ஏமாற்றிருக்கான்னு சொன்னாலும் விளங்காது, பரவாயில்லை ஏமாத்தினாலும் பரவாயில்லை. அந்த பருவம் அதான் அந்த மூணு வேலை செய்யறதுனால அந்த செக்ஷன், அந்த பருவத்தில் மட்டும் அந்த செக்ஷன் வேலையே செய்யாது. அவன் சோறே போட மாட்டான், ஊதாடி தண்ணிலாம் அடிப்பான், பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்கிற வீடியோ எடுத்துக்கொண்டே காட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பெற்றோர் என்ன செய்வாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் சரியா வருமா, எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் வரும். அப்படி ஒரு அடிப்படையில் திருமணத்தை எல்லா மதத்தையும் கடந்து நான் சொல்கிறேன், திருமணம் என்பதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆணை விரும்பின உடனே கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடியவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களா இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சொன்ன உதாரணம், இப்ப இந்த நாள் ஒரு புருஷனை ஒரு பொம்பளை கொண்டு விட்டான், ஒரு கள்ளக்காரனு சேர்ந்து கொண்டு விட்டு என்ன பண்றான், நரசு படிச்சவன் கொலை பண்ணிவிட்டு அவருடைய கள்ளக்காதன் இருக்கான்ல அவன் மூஞ்சில கொஞ்சம் பெட்ரோலை வச்சு கொளுத்தி விட்டுவிட்டு அவனை கொண்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த மூஞ்சி மாதிரி ஆக்குற, புருஷன் மூஞ்சி மாதிரி, புருஷன் தான் அந்த முகம் மாறி போச்சுன்னு சொல்லி அவனோட வாழ்றதுக்காக அப்படி செய்யறான். அப்ப இப்படியெல்லாம் கூட இந்த காதல் என்பதுல காதல் செஞ்ச புருஷனை விட்டுட்டு போறதுக்கு அந்த பொம்பளை வர்றா பாருங்களேன், அந்த 20 வரைக்கும் தோணலை, அந்த அந்த ஏஜை கடந்து கல்யாணம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா அவளுடைய பலவீனம் அவனுக்கு தெரியுது, அவனுடைய பலவீனம் அவளுக்கு தெரியுது, பொம்பளையிலையும் கெட்டவன் இருப்பான் ஆம்பளையிலும் கெட்டவன் இருப்பான். அதுகளெல்லாம் அந்த பருவத்தில் தெரியாம போயிடும் என்பதை கவனத்தில் கொண்டு விரும்புதல் என்பது வந்து அறிவுபூர்வமாக தூரம் கல்யாணங்கிற வாழ்வது அந்த ஒரு செகண்டுக்கு உள்ள விஷயம் கிடையாது. கால் புள்ள பிறனும் பிள்ளைய வளர்க்கணும், அதை படிக்க வைக்கணும், அது பொறுப்போட இருக்கணும், இவன் வந்து ஊர் மெஞ்சிடக்கூடாது, இப்படி பல விஷயங்களுடைய ஒரு அடிப்படையில் தான் இந்த திருமண விஷயங்கள் இருக்கணும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. இப்போ நம்ம வருவோம் அவர் கேட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், எங்கள் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அவர்கள் முஸ்லீம் வந்து முஸ்லீமை மட்டும் கல்யாணம் பண்ணுங்க, கொடுக்கல் வாங்கல் தானம் தர்மம் அதுக்கெல்லாம் பார்க்க சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு இறைவன் தான் என்று நம்பக்கூடிய ஒருவர் எல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்களோடு வாழக்கூடாது. கொள்கை சார்ந்த விஷயம், முஸ்லீமுடைய கொள்கை என்ன, ஒரே ஒரு கடவுள். அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு, ஆணோ பெண்ணை யாரும் எடுத்துக்கிறங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணா இருந்தா கூட அவளுடைய கொள்கை என்ன, ஒரே ஒரு இறைவன், ஒரு இறைவன் அவர் எதுவும் இறைவன் இல்லைங்கிறது. அவருடைய கொள்கை என்னவா இருக்கு, அவளோ அவருடைய கொள்கை என்னவா இருக்கு, இதுவும் கடவுள், இதுவும் கடவுள், அதுவும் கடவுள்னு எல்லாத்தையும் கடவுள்னு, இதெல்லாம் அவங்களுக்கு கடவுள்னு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ நம்புகிறார்களோ அதெல்லாம் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு இப்ப சொல்ல, இதெல்லாம் கடவுள் தான் அவன் சொன்னா இந்த 6 மாசத்துக்கு பஞ்சாயத்து இருக்காது, அப்புறம் பஞ்சாயத்தில் வரும். 6 மாசத்துக்கு வரைக்கும் என்ன செய்யும், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அவங்க 6 மாசம் 2 மாசம் சொல்றாங்க கூட, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். 2 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கும், நம்ம ஏன் இதை போய் கடவுள் இல்லைங்கிற, நான் ஒன்னுங்கிற கடவுள், நீ என்ன இல்லைங்கிற, நீ என்ன எல்லா கடவுள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். பஞ்சாயத்து ஆரம்பிச்சு விவகாரமாகி சின்ன சின்னதாக முட்டல் மோதல் வந்து கடைசியில் வந்து பிரிவினில் கொண்டே விட்டுரும். கொள்கையில் மாறுபட்டு இருந்தால் அதில் என்ன உண்டு, அவங்களால் வந்த பேசிக்கான கொள்கையில் அவங்களால் இணங்கி போவது முடியாதுங்கிற காரணத்தினால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சாதி கிடையாது. நீங்கள் ஒரு முஸ்லீமான ஆணோ ஒரு முஸ்லீம் அல்லாத பொம்பளை விரும்புறீங்களா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது மறுத்துறாதீங்க, அது ஒரே கொள்கையாக போயிருவீங்க. ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக பேசிக் இருக்குமே ஆனால் அதை வந்து பெற்றோர்கள்லாம் மறக்கவும் மாட்டாங்க, சாதி மாதிரி எல்லாம் புரிவாதம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம் பொம்பளை முஸ்லீம் அல்லாத விரும்பினான்னு சொன்னால் அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானே ஆனால் அவர்களுக்குள்ள பஞ்சாயத்து வராது. அப்படி இல்லை என்று சொன்னால் இஸ்லாம்ங்கிற சட்டத்தின் பிரகாரம், ஏன்னா ஒளிச்சு மறைச்சி பூசிலாம் சொல்ல முடியாது, உள்ள தான் சொல்ல முடியும். இஸ்லாம் குரானில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், ஒரு இறைவனை நம்பக்கூடிய நீங்கள் பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அது போக பிள்ளை பெற்றுறோம், அது எப்படி வளர்க்கிறது, கோயிலுக்கு அனுப்புறதா மசூதிக்கு அனுப்புறதா, அதெல்லாம் பஞ்சாயத்து வரும், இப்படி பல விஷயங்கள் வரும். வாழ்க்கைங்கிறது நரகம் மாறி போயிடும், அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன, அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, ஒரு ஒரு முஸ்லீமான ஒரு பையன் ஒரு முஸ்லீம் அந்த பொம்பளை விரும்பிட்டானா, நாங்க வந்து இஸ்லாம்ங்கிறது முதல்ல சொல்லிட்டோம், பிறப்பால் கிடையாது, அவன்கிட்ட கேட்போம் என்னடா சொல்ற இஸ்லாமிய சட்டப்படி இது கூடாது, நீ இது வேணாம்ன்ட்டு இஸ்லாத்தை விட்டு போயிடுறே, தாராளம் போய்க்க,
நாங்க கௌரவ கொலையெல்லாம் பண்ண மாட்டோம். அவர் வர்றாரு, எங்க பையன் தான், ஒரு இந்து பொண்ணை விரும்புறாரு, கிறிஸ்துவ பொண்ணை விரும்புறாரு, வர்றாரா என்னடான்னு கேட்போம். ஏன்னா இஸ்லாத்துல கூடாதுரா, ஒண்ணு நீ அங்கிட்டு போய் தொலை, கலவரமா இல்லாம இருக்கும், அல்ல அவளை கூட்டிட்டு வா, கலவரம் இல்லாம போயிடும், என்னடா சொல்றேன்னு கேட்போம். இல்லைன்னா அவள் தான் என்ன தான் நான் கல்யாணம் நான் அவளோட போயிடுவேன், போ அவ்வளோ விஷயம், நாங்கள் லைட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்யக்கூடாது, எங்கள் கொள்கையெல்லாம் வேணான்னு போன ஒருத்தர் என் வீட்டில் வருவேன் அரவணைப்புன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இவ்வளவு வளர்த்து பெற்றவங்களுடைய உணர்வுக்கு கண்டுக்கிறாம அவர் இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாரையானால் அவருக்கு நீ வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வைக்கணும் மனரீதி அப்படி சரியாக வரும். மனிதன் வந்து அவனுடைய மனசுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அடிப்படையான முடிவு எடுப்பான். நீங்க தகப்பனுங்கிற நீங்க இளைஞராக இருந்து நீங்க கேள்வி கேட்டுப்பிட்டீங்க, நீங்கள் ஒரு தகப்பனை நாளைக்கு ஆகுவீங்க. அப்ப தகப்பன் நிலையில இருந்து பார்க்கும் பொழுது என்னடா சின்ன வயசுல கலந்து தோல் தூக்கி வளர்த்தி புள்ளா செஞ்சோம், இதுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி செய்யணுங்கிறது கூட நம்மளை கேட்காம நம்ம விருப்பத்துக்கு மாத்தமாக நம்மளை ஒரு வகையை வைக்காம செஞ்சிட்டானேன்ற ஒரு தாக்கம் நீங்கள் பெற்றோருங்கிற பார்வையில் இருந்து பார்த்தால் அந்த வழி எல்லாருக்கும் புரியும். அவர் என்ன செய்யறாரு, மற்றவங்க மாதிரி அறவே சாதி மாதிரி கூடாதுன்னு சொல்றோம் இல்ல, அடே உனக்கு வேணும்டா அந்த பொண்ணுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லு, புரிஞ்சுக்கிட்டு வந்தா இஸ்லாத்துக்கு வந்துருட்டேன், அழகு புரியலையா உனக்கு அதான் வேணும்னு இருக்கா இஸ்லாம் வேணாங்கிறியா போயிரு, நாங்க உன்னை கிளைமெல்லாம் பண்ண மாட்டோம், கலவரத்துக்குலாம் நாங்க வரமாட்டோம், நாங்க என்ன செய்ய முடியாது, எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. ஒரு பெண்ணுக்காக தான், ஒரு பெண்ணு வருது அவனை விரும்பிட்டாங்கிற விரும்புறியா, இஸ்லாத்துல இது கூடாதுமா, இஸ்லாம் உனக்கு வேணும்னு சொன்னா நீ இதை பேணி நடந்துக்க, இல்ல எனக்கு அவன் தான் வேணும் இல்ல அவனே போய் கோயில் கல்யாணம் நீங்க பண்ணிட்டு போ. இஸ்லாம்ங்கிறது பிறப்புல வரக்கூடியதா, ஏத்துக்கொண்டால் முஸ்லீம், ஏத்துக்கொள்ளாட்டி முஸ்லீம் இல்லை, நீ ஏத்துக்கொள்ள போ அப்படின்னு போன பிறகு என் தகப்பனார் என்னை அரவணைக்கலன்னு கேட்கக்கூடாது. ஏன் அரவணைக்கலன்னா அவர் இஸ்லாமிய அடிப்படையில் அது பொண்ணு இருக்கும் நினைச்சுதான் வளர்த்தாரு, அதுக்கு செலவழிச்சாரு, படிக்க வச்சாரு, என்னென்னமோ பண்ணாரு. அவரை மீறி நான் வந்து எனக்கு பின்னாடி எனக்கு பெருசே இல்லைன்னு போனா ஒரு ஆம்பளை பிள்ளை போனாலும் அந்த பெற்றோருங்கிற பார்வையில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். பிற சமுதாய மக்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்றாங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணையும் போய் கொள்றாங்க, அந்த பொண்ணுடைய புருஷனையும் போட்டு வெட்டி தள்ளுறாங்க. அப்போ அந்த மாதிரியான அளவில் ரெண்டு சமூகம் அதுக்கு சண்டை பிடிச்சிக்கிறது, சாதிக்களை வரம்டு அவன் சார்பாக ஒன்று வந்து குடிச்சி எல்லாம் கொளுத்தி விட்றாங்க. அது கிடையாது இஸ்லாத்தில், இஸ்லாத்தில் என்ன செய்யணும்னா நாங்கள் கூடாதுங்கிறோம், அது சரி வராது. காலத்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்கோம், ரெண்டு சமுதாயம் மோதிட்டு இருக்கணும், நீ என்ன செய்கிற, நீ அதுவா அதுவா இருந்தா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இந்து முஸ்லீம் பிரச்சனை ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அது ஆயிடக்கூடாது என்று சொன்னால் ஒன்று நீ அங்கிட்டு போயிடுறான், இல்லாட்டி அவளை அங்கிட்டு கொண்டு வான், இதான் எது நல்லது இதில், நீ ஒரு பெண்ணுக்காவன்னு தேர்ந்தெடுக்கிறான், நாங்கள் சண்டைக்கெல்லாம் ஒன்று வரலையே, சாதி கிடையாது இஸ்லாங்கிறது, சாதினா மாத்திக்கிற கிடையாது. ஒரு செட்டியார் முதலியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிருக்க முதலியார் செட்டியார் ஆக்கிட முடியுமா, அல்ல செட்டியார் தான் நான் முதலியார் ஆகிட முடியுமா, அவர் அவராகத்தான் இருப்பார் இவராகத்தான் இருப்பார், மாற முடியாது. இது மாறும், மதம் என்பது நம்பி கொள்கை சார்ந்த விஷயம், மாத்திக்கலாம், முஸ்லீம் இந்து ஆகிக்கலாம், இந்து முஸ்லீம் ஆகிக்கலாம், அல்ல கிறிஸ்துவர் ஆகிக்கலாம், கிறிஸ்துவ முறைங்கிட்டு வந்துக்கலாம். ஒரு கட்சி மாறி திமுக அதிமுகவுக்கு போடுவார், திமுகவில் பிறந்த திமுக தகப்பனுக்கு பிறந்துட்டு மகன் அதிமுகவில் இருப்பான். இந்த மாதிரி ஒரு கொள்கையை தேர்வு செய்வதால் வரக்கூடியது இஸ்லாம். இப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், நாங்கள்லாம் யாரு, அரபு நாட்டு நபிகள் நாங்கள் வாரிசா, அரபு நாட்டு இறக்குமதியா, எல்லாம் செட்டியார் முதலியார் தேவர் ஐயர் தலித் எல்லாம் நாங்கள் தான், அதில் இருந்தாளுக்கு தான், இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம் யார், நாங்கள் தேவராக இருந்திருப்போம் இல்லாட்டி ஐயராக இருந்திருப்போம் இல்லை தலித்தாக இருந்திருப்போம், நாடா நாங்கள் அதெல்லாம் மாறி வந்ததுனால எங்களுக்கு தெரியல என்னண்டு, ஆனால் நாங்கள் எல்லாம் இங்கே பிறந்தாளுக்கு தான், இங்கே உள்ள முஸ்லீம் அத்தனை பேர் யார், இங்கே உள்ள ஆளுக்கு தான், ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனால் நாங்கள் யாரோ செட்டியாராக இருந்திருப்போம், முதலியாராக இருந்திருப்போம், தலித்தா கூட இருந்திருப்போம், ஐயராக கூட இருந்திருப்போம், யாராவது இருந்திருப்போம், வேணா நமக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்குன்னு வந்துட்டோம். அப்படி வந்ததுனால அந்த விளங்கி ஏற்றுக்கொண்டு வந்தால் இஸ்லாம். அப்ப இந்த அந்த நீங்க சொல்ற விஜயகுமார்ங்கிற அந்த சகோதரர் வந்து அவங்க பெற்றோர்கள் புரியாம அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவங்க பிடிவாதம் பிடிக்க தேவையில்லை, அப்படி பிடித்தார்களே ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் பிடித்தார்களே ஆனால் நாங்கள் கூட கவுன்சிலிங் பண்ணுவோம், நீ வந்து நீ ஆரம்பத்தில் கரெக்டாக வளர்த்துருக்கணுமா, இப்படி ஆயிடுச்சு, ஒரு விரும்பிட்டாங்க உன்னெல்லாம் உடைக்க இயலாது, மறுபடி கல்யாணம் பண்ணி வச்சிருப்போங்கன்னு சொல்லியிருப்போம். எப்ப சொல்ல முடியாத இருவரும் ஒரு மதமான தான். இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு சட்டத்திலே என்ன இருக்குன்னு கேட்டால் கலப்பு திருமணம் தான் பண்ண முடியும், ஒரு மத திருமணம் அது ஆகாது, மத திருமணத்தில் இந்து திருமணம் கூட ஆகாது, அது கிறிஸ்துவ திருமணம் கூட ஆகாது, இந்துக்களும் இந்துக்கள் தான் பண்ணணும், முஸ்லீம் முஸ்லீம் தான் பண்ணணும், கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர் தான் பண்ணணும், அது இல்லாத அது ஒரு கலப்பு திருமணம், தனி செக்ஷன் அது. அப்போ கலப்பு திருமணம்ங்கிற ஒரு வகையில் வரும் பொழுது
அந்த கலப்பு திருமணம் பண்ணவங்கெல்லாம் என்ன சாதியில் சேர்க்கறதுலே மண்டை தீர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, குழப்பமாக இருக்கிறாங்க. அதனால் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறது யோசிச்சு விரும்புங்க. இளமை வந்து தப்பு தப்பாக சொல்லணும், 25 வயசுக்கு பிறகு நார்மலாக வேலை செய்யும். அந்த வயசில் வந்துக்கிட்டு ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டு அந்த ஹார்மோன் சொல்ற கேட்டு போனால் கடைசியில் வந்து அந்த பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் கொடைக்கானல் விட்டு போயிடுறாங்க. அப்படி பார்க்குறோம், ஒருத்தைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கூட நாள் நண்பர்களை வர வச்சு அவங்களுக்கு விருந்து படைக்கிறான், அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறான். இதுக்கு பேர் லவ்வா? அதே அவனை கண்டுபிடிக்க இல்லை, அதுக்குரிய ஆளுக்கு விசாரிச்சிருந்தாங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அந்த அந்த ஹார்மோன் கடந்த பருவத்தில் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அல்லது பெரியவர்கள்ட்ட சொல்லியிருந்தா இந்த பையன் இதுக்கு முந்தைய அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், கூட இருந்த ஆளுக்கெல்லாம் யார், ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளைக்கு பின்னாடி அவன் சுற்றுறவனா அல்ல நிஜமாவே இப்படி உள்ளவனான்னு யாருக்கு தெரியும்? இந்த ஹார்மோனு சுரக்கிற பருவத்தில் உள்ளவங்களுக்கு விளங்க முடியாது. அதனால இது வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை, ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் போயிடும், அதெல்லாம் கவனிக்க வேண்டும். இது சின்ன சொல்ல போனால், ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வைங்களேங்க, கல்யாணம் பண்ண பிறகு இந்த புருஷம் பொண்டாட்டின்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களை எது கட்டி போட்டு வைக்குதுங்கிறீங்க? எது கட்டி போட்டு வைக்குது? சமூகத்தை பற்றி இருக்கிற பயம்தான். அவங்கள கட்டி கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடிட்டான் என்ன, ஓடுனா அடிச்சு கொண்டு விடுவாங்க. அதான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்லை சரியா போய் நார்மலாயிரும். ஒரு ஆம்பளை கூட என்ன செய்யலாம், வருஷத்துக்கு ஒரு பொம்பளையை பார்க்கலாமே அப்படிதான் நினைப்பான். இந்த பொம்பளை நல்லா அனுபவிச்சு விட்டு அடுத்த வருஷம் வேற ஒருத்தி பார்ப்போம், ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்? குடும்பத்தார் அவங்க குடும்பத்தாரும் போட்டு உதப்பாங்க, அந்த பொம்பளை குடும்பத்தாரும் அடிப்பாங்க, ரெண்டு சமுதாயமும் சேர்ந்து பின்னி எடுத்துருங்கிற ஒரு பயம் ஆண்களை அந்த திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் சில பேர் விரும்பி அது இருப்பாங்க. அதிகமான பேர் ஆம்பளையை தடமாறாமல் இருக்கிற காரணம் தெரியுமா? சமூகத்தை பற்றி இருக்கிற அச்சம்தான். இது யாருக்கு இருக்கு? பெற்றோர் சமூகம் சேர்ந்து செய்கிற திருமணத்துக்கு இருக்கும். இவளும் இந்த சமுதாயம் வேணான்ட்டு போயிடுறான், அவனும் அவன் சமுதாயம் வேணான்ட்டு போயிடுறான். அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு என்ன நடந்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, அவளுக்கு என்ன நடந்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன, ரெண்டு பேரும் தனிக்காட்டு ராஜாவா? இப்போ என்ன செய்வான், அனுபவிச்சு முடிச்சிருவான். முடிச்சுட்டு ஏடா யாரு உனக்கு யார் வருவா, உன்னை விட்டுட்டு போனால் யாருக்கு உனக்கு வருவா, உன் அப்பா வருவானா, உன் ஆதா பாட்டன் வருவானா, உன் ஜாதி வருமா, அப்படி நினைத்தானே யாரா விட்டுட்டு தானே ஓடுவான். அப்போ அதை பற்றி பயம் இருக்கணும். இந்த பெண்ணை வாழ்ந்து விட்டு தெருவில் விட்டால் தொலைச்சி போடுவாங்க, அது எப்போ வரும்? அவர்களுக்கு புரிய வச்சு பெற்றோர் சம்மதிக்கிற அளவுக்கு நீங்க விசாரிச்சு பாருங்க, வாப்பா நீங்க சரியா இருந்தா நீங்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற அளவு நீ செஞ்சு இருந்தால் அந்த ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டு இருக்கும். அப்ப சமுதாயத்திற்கு பயந்து கொண்டுதான் இந்த ஆம்பளைங்க பெண்களோட வாழ்க்கை நடத்துறாங்க. 90% பேர், 10% பேர் மனைவி மேல லவ்ல இருப்பாங்க, 90% பேர் அதுதான் கூட போயிட்டு இருக்கும்போது மனைவியோட போயிட்டு இருக்கும்போது ஒரு தலக வந்து அப்படி பார்ப்பான். அதுக்கு என்ன இருந்த பாக்குறான், பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கிறான், கடத்தருவுக்கு போறான், பக்கத்தில் கொண்டாட்டி நிற்கிறா, அப்போ ஏத்தாப்புல ஒரு மாதிரியா ஒருத்தி வந்து என்ன செய்யறான், அப்படி பார்க்கணும் விளங்குதா? ஏன் பார்க்கறான்? அது ஆம்பளை, 90 ஆம்பளை அப்படிதான் எல்லா எல்லாரும் நினைச்சிடாதே, உங்கள் வீட்டுக்காரங்களாம் 10 இருக்கட்டும், 90% ஆம்பளைன்னு அப்படி தான் இருப்பான். அப்போ அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எது? சமூகம் தான். சமூகத்துக்கு பயந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆம்பளை வந்து சமுதாயத்துக்கு பயந்தால் அந்த பெண்ணை ஒழுங்காக வச்சு வாழ்க்கை நடத்துவான். சமுதாயமே எனக்கு வேணான்னு போய்விட்டால் உங்களை அரசாங்கமும் போலீஸும் உங்களை பாதுகாக்காது. இந்த விஷயத்தில் விட்டுட்டு போனால் அதுக்கு என்ன சட்டம், போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இது செக்ஷனாக போட முடியும், கைதா பண்ண முடியும். அதனால் இதை கவனித்து நடந்து கொள்ளுங்கள். அந்த விஜயகுமாருங்கிற அவர் மேட்டர் நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் அவருக்கு என்ன செய்யணுமோ அதுக்குரிய அட்வைஸ் பண்ணுவோம். சரியா?